ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 5/4/2019 வாரத்தோட இறுதி நாள் வெள்ளிக்கிழமை. ஈக்விட்டி மார்க்கெட்டில் நம்ம பேசிக்காக கவனிக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்களை பற்றியெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஈக்விட்டி மார்க்கெட் 45 புள்ளிகளுக்கு மேலே டவுன் ஆகி 11,598 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருந்தது. போஸ்ட் மார்க்கெட் டேட்டாவில் மார்க்கெட் இறங்கினதுக்கு காரணம் என்ன, இறங்கின மார்க்கெட்டில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய பேசிக்கான சில விஷயங்கள் என்னென்ன, என்னென்ன ஸ்டாக்ஸ் என்னென்ன ரீசன்ஸால் இறங்கியிருந்தது, ஸோ அந்த ரீசன் அடுத்த நாள் கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பற்றிலாம் டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் நான் போஸ்ட் மார்க்கெட் டேட்டாவில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ நாளைக்கு ட்ரேடிங்க்கு நம்ம செக் இன்றைக்கி முடிவடைந்ததை வச்சு நாளைக்கு கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஸ்மால் நெகட்டிவ் கேண்டிலாக ஃபார்ம் பண்ணியிருக்கு அண்ட் சப்போர்ட் லெவலில் 11,560 ப்ளேஸ் பண்ணியிருக்கு. ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது இந்த பேட்டர்ன் வந்து ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும், சில மார்க்கெட்டில் இப்போ இருக்கிற இந்திய பொருளாதாரோட நிலை மார்க்கெட்டை பாசிட்டிவிட்டியாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். அடுத்தது 11,570 அப்படிங்கிற லெவலில் நாளைக்கு க்ளோஸ் ஆச்சு, அதுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்து நம்ம 11,540 எதிர்பார்க்கலாம். ஸோ நிஃப்டி நாளைக்கு ட்ரேடிங்கை பொறுத்து தான் அடுத்தடுத்த ட்ரேடிங்கை நம்மளால் கணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி வருது, மார்க்கெட்டில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இப்போ டெக்னிக்கலாக நமக்கு ஆர்எஸ்ஐ அதுக்கப்புறம் எம்ஏசிடி, ஸோ எல்லாமே வந்து நமக்கு ஒரு டவுனில் தான் காட்டுது. ஸோ 70 அப்படிங்கிற லெவலை கட் பண்ணி கீழே ஆர்எஸ்ஐ மூவ் ஆகுது. அதே மாதிரி எம்ஏசிடி லைன் கூட நமக்கு வந்து எம்ஏசிடி லைன் கூட நமக்கு வந்து கிராஸ் ஆகி கீழே போகிற மாதிரி இருக்குது. ஹிஸ்டோகிராம் லைன் கம்ப்ளீட் டவுனில் இருக்குது. ஸோ ஒரு டவுன் ட்ரெண்டு ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் டெக்னிக்கலாக இருந்தாலும், ஃபண்டமெண்டலாக மார்க்கெட் இறங்குறதுக்கான காரணங்கள் எதுவும் பெருசாக இல்லை. செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து மார்க்கெட் ஹையில் 11,761 வந்து செல் பண்ண ஆரம்பித்தவங்க ஸ்டில் செல்லிங்கை கண்டினியூ பண்ணுறாங்க. பட் மார்க்கெட் இறங்குறதுக்கு ஃபண்டமெண்டலாக வேறு எதுவும் ஸ்ட்ராங்கான ரீசன் இல்லாதது மார்க்கெட்டை பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு தான் எக்ஸ்பர்ட்ஸ் கவனிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி செப்டம்பர் 3 மார்க்கெட் ஹை லெவலில் ஒரு அச்சீவ்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூவாக இறங்குனதையும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா 140 ட்ரேடிங் செக்ஷனுக்கும் மேலே இந்த ஹையை எடுத்துக்க அது டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த ஹையையும் ரீச் பண்ணி 12,000 மார்க்கெட் போகுமா அப்படிங்கிறது தான் எல்லாரோட எக்ஸ்பர்ட்ஸோட கேள்வியுமே இருக்குது. ஸோ அதுக்கு வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் கிடையாது. பட் ஃபண்டமெண்டலாக இப்போ வரப்போகிற Q4 ரிசல்ட்ஸு, அதுக்கப்புறம் எலெக்ஷனோட அந்த இம்பேக்ட், இதெல்லாம் மார்க்கெட்டை எப்படி நகர்த்தி கொண்டு போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நாளையோடைய ட்ரேடிங்க்கு நம்ம பிவோட் லெவல்ஸ் பார்த்தோன்னா 11,598 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆனதை வச்சு 11,550 முதல் சப்போர்ட், 11,503 செகண்ட் சப்போர்ட், 11,653 முதல் ரெசிஸ்டன்ஸ், 11,709 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். இது நாளைக்கு நிஃப்டிக்கு நம்ம எடுத்துக்கிற பிவோட் லெவல். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி 29,904 அப்படிங்கிற லெவலில், 29,727 மேலே முதல் சப்போர்ட், 29,551 மேலே செகண்ட் சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் 30,163 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 30,422. ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியில் நம்ம கவனிக்க வேண்டிய பேசிக்கான சில விஷயங்கள். அடுத்தது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஸ்டில் 12,000 தான், 24,00,000 மேலே ஓப்பனில் இருக்குது. அதே மாதிரி அதை தொடர்ந்து 11,900, 11,800, 11,700 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ். புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 11,500. அது ஒரு க்ரூஷியலான சப்போர்ட் லெவல். இந்த சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் கண்டினியூ ஒரு டவுன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிற வேல்யூ வந்து 21,00,000 மேலே, அதை தொடர்ந்து 11,600, 11,400, 11,300 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிக லெவலில் இருக்குது. ஸ்டாக் வந்து ஹை டெலிவரி பர்சன்டேஜில் நம்ம கவனிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியது நியூஸ் வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் இன்னைக்கு டிரான்சாக்ஷனை எப்படி முடிவெடுச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 5,570 கோடிக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணி 5,796 கோடிக்கிட்ட சேல் பண்ணியிருக்காங்க. நெட் சேல் நடந்திருக்கு 226 கோடி. அதே மாதிரி டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் 5,014 கோடிக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணி 3,807 கோடிக்கிட்ட சேல் பண்ணியிருக்காங்க. நெட்டாக 1,206 கோடி வந்து நெட்
யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் ட்ரேடிங் ட்ரான்சாக்ஷன் ஏப்ரல் 4th அன்னைக்கு. அடுத்து இன்னைக்கு ஸ்டாக்ஸ் நம்ம கவனிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா விப்ரோ ஹை டெலிவரி பர்சன்டேஜில் இருக்குது. சிப்லா, கேஸ்ட்ரோலின், HDFC, அம்புஜம் சிமெண்ட், காட்ரேஜ் சிபி, இன்ஃபி, டாபர், போஷ் லிமிடெட், ITC, இந்த பங்குகள் எல்லாமே அதிக லெவலில் டெலிவரி பர்சன்டேஜில் கவனிக்க வேண்டிய பங்கு. 42 ஸ்டாக்ஸ் வந்து லாங் பில்டப்பில் இருக்குது. அதில் அமராஜா பேட்டரி, ஸ்ரீ சிமெண்ட், SRF, ஸ்டார், OFSS, டாடா மோட்டர் டிரைவர், UBL, MCX, ACC, நேஷனல் அலுமினியம் கவனிக்க வேண்டிய பங்குகள். 51 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் கவரிங்கில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டியது இண்டிகோ, செயில், டாடா கெமிக்கல், ஜெட் ஏர்வேஸ், டாடா குளோபல், டோரன் பவர், ஓரியன்ட் பேங்க், இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், இந்தியா சிமெண்ட், சீட் லிமிடெட். இந்த பங்குகள் ஷார்ட் கவரிங்கில் கவனிக்க வேண்டிய பங்கு. 62 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப்பில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டியது அம்புஜம் சிமெண்ட், BPCL, ரெப்கோ ஹோம், ரிலையன்ஸ் கேபிட்டல், MRPL, பெட்ரோநெட், கான்கர், NIIT டெக், L&T ஃபினான்ஷியல் ஹவுசிங், ஜெஸ்டைல். இந்த பங்குகள் வந்து ஷார்ட் பில்டப்பில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளாக இருக்குது. லாங் அன்வைண்டிங்கில் மொத்தம் 41 ஸ்டாக்ஸ் இருக்குது. அதில் நம்ம கவனிக்க வேண்டியது BEML, இந்தியன் பேங்க், சீமென்ஸ், கேன்ஃபின் ஹோம், சன் டிவி, MGL, LIC ஹவுசிங் ஃபினான்ஸ், BEL, நெஸ்டேலின், IDBI. இந்த ஸ்டாக்ஸ் வந்து லாங் அன்வைண்டிங்கில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள். பல்க் டீல்ஸ் நடந்த ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா GSS இன்ஃபோடெக் லிமிடெட், சீமா அகர்வால் வந்து 94,000 ஸ்டாக்ஸை வந்து 115 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஹிந்துஜா குளோபல் சோல்ஸ் லிமிடெட்டில் ஃபெர்டிலிட்டி ஏஷியன் வேல்யூ, இந்த நிறுவனம் வந்து 115,000 மேலே 625 ரூபாயில் ஸ்டாக் பை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபெர்டிலிட்டி ஃபண்ட்ஸ் அண்ட் ஏஷியன் ஸ்மாலர் கம்பெனிஸு 277,000 மேலே ஸ்டாக்ஸை 625 ரூபாய்க்கு பை பண்ணியிருக்காங்க. ஜெஸ்டைல், மார்கன் ஸ்டான்லி ஃப்ரான்சிஸ், இந்த நிறுவனம் 300,000 மேலே ஷேர்ஸாக 579 ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச், அதுக்கப்புறம் வந்து மாஸ்தா இன்டெஸ்ட் எஸ்ஜி பிரிக் 3 ட்ரேடிங் எல்எல்சி சேல் பண்ணியிருக்காங்க ஸ்டாக்ஸை. விப்ரோ லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து 38,00,000 மேலே 258 ரூபாய்க்கு ஸ்டாக்கை வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி கஸ்டோடியன் ஆஃப் எனிமி ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃபார் இந்தியா வந்து 44,00,000 மேலே ஸ்டாக்கை வந்து 258 ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்காங்க. இது விப்ரோவில் கவனிக்க வேண்டிய நியூஸாக இருக்குது. இந்த நியூஸ் வந்து இன்றைக்கி இந்த பங்கை 1% கிட்ட இறக்கியிருக்கிறது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். நியூஸஸ் அப்படின்னு பார்த்தோன்னா காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், இதுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். கம்பெனி வந்து நியூ ரெசிடென்டல் ப்ராஜெக்டை வந்து நேவி மும்பையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கம்பெனி வந்து அதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஈக்விட்டி ஸ்டேக் இன் வண்டர் ஸ்பேஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரைவேட் லிமிடெட் 25%லேருந்து 96% பை அக்யூரிங் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஃப்ரம் சுபா ப்ராப்பர்ட்டிஸ் UAE. ஸோ இது வந்து காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான நியூஸு. டைட்டன் கம்பெனிக்கு பாசிட்டிவான நியூஸ்னே சொல்லலாம். கம்பெனியோட சேல்ஸ் க்ரோ வந்து ஃபினான்ஷியல் 19th 21%. ஸோ டார்கெட் வந்து 20% க்ரோத் இன் ஃபினான்ஷியல் இயர் 2020. ஸோ இதில் வந்து இந்த பங்கோட எக்கனாமி வந்து நல்ல ஒரு க்ரோயிங் கொடுக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இந்த பங்கோட விலைக்கு பாசிட்டிவாக அமையலாம். அதே மாதிரி ஜுவல்லரி டிவிஷனில் வந்து 22% க்ரோ கொடுத்துருக்கு. IVR 23% க்ரோ கொடுத்துருக்கு. ஸோ இந்த நியூஸ் வந்து இந்த பங்குக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம்னு சொல்லலாம். அடுத்து சிப்லா, கம்பெனி வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் ஃப்ரம் USFDA. ஸோ இது வந்து இண்டிகேட்டிங் க்ளோஷர் ஆஃப் த இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் கோவா மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி. இது வந்து சிப்லாவுக்கு ஒரு ரிலாக்ஸ்டான நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான நியூஸு. ஸ்வராஜ் டிராக்டர்ஸ் வந்து ப்ரொடெக்ஷனை வந்து 15,00,000 யூனிட்டுக்கு கிராஸ் பண்ணியிருக்காங்க. இட் ஹேட் ப்ரொடியூஸ்டு ஓவர் 20,00,000 டிராக்டர்ஸ் இன் 2018-2019. ஸோ செகண்ட் ஹையஸ்ட் பை அண்ட் இந்தியன் டிராக்டர் பிராண்ட் டியூரிங் த இயர். ஸோ இது வந்து மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான நியூஸு. அடுத்து ஹெச்எம்டியை பொறுத்த வரைக்கும் கம்பெனி அண்ட் இட்ஸ் சப்சிடி ரெக்கார்டட் அண்ட் இன்க்ரீஸ் ஃபினான்ஷியல் 19 டேர்ன் ஓவர் ஓவர் த ப்ரீவியஸ் இயர் அண்ட் அச்சீவ் த டார்கெட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் அண்ட் சேல்ஸ் செட் ஆஃப் த இயர் 2018-2019. ஹெச்எம்டிக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான நியூஸ். அடுத்து விஎஸ்டி டைலர்ஸ் டிராக்டர்ஸு, இவங்களுக்கு 4,815 கோடி வந்து சேல்ஸ் ஃபால் ஆயிருக்கு. 7,399 கோடி வந்து மார்ச் 2019. ஸோ இது வந்து இவங்களுக்கு
ஒரு நெகட்டிவான நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நாளைய ட்ரேடிங்க்கு நம்ம நியூஸ் பேஸ்டு ஸ்டாக்ஸை சூஸ் பண்ண வேண்டியது கோட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், டைட்டன் கம்பெனி, மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, ஹெச்எம்டி, சிப்லா. இந்த ஸ்டாக்ஸில் நம்ம கவனம் செலுத்தலாம். பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ்னால் அது ஐடிஐபிஐ பேங்க், ஜெட் ஏர்வேஸ், ரிலையன்ஸ் பவர். இதெல்லாம் தான் பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான சில பங்குகள். அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டியது ஹை டெலிவரி பர்சன்டேஜ், அதாவது ப்ரைஸும் வால்யூமும் இன்க்ரீஸ் ஆன முக்கியமான சில பங்குகள் நாளைக்கு ட்ரேடிங்க்கு நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜி என்டர்டைன்மெண்ட், ஹை லெவலில் ப்ரைஸும் வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ப்ளஸ் இந்த ஸ்டாக் வந்து நாளைக்கு ஹை அட்டென்ஷன் ஸ்டாக்காகவும் இருக்குது. இந்த ஸ்டாக்கை நம்ம கண்டிப்பாக நாளைக்கு கவனிக்கலாம். இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், டாடா மோட்டார்ஸ், அல்ட்ராடெக் சிமெண்ட், ஹீரோ மோட்டர் கம்பெனியெல்லாம் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள். நிஃப்டி நெக்ஸ்ட் 50 பொறுத்த வரைக்கும் இன்டர் குளோபல் ஏவியேஷன் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. மிட்கேப்பில் வந்து பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ், அதுக்கப்புறம் ஜூப்ளி அண்ட் லைஃப் சயின்ஸ் எல்லாம் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. நிஃப்டி ஸ்மால் 100ல் ஸ்வான் எனர்ஜி, பாம்பே டையிங், ஜெட் ஏர்வேஸ் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. பேங்க் செக்டாரில் எதுவும் இல்லை, ஐடி செக்டாரில் எதுவும் குறிப்பிடலை. ஃபார்மால கிளன்மார்க் ஃபார்மா மட்டும் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. ஃபினான்ஸில் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. அதே மாதிரி ஹை அட்டென்ஷன் ஸ்டாக் அப்படின்னா நாளைக்கு ட்ரேடிங்க்கு நமக்கு ஹை அட்டென்ஷனில் குறிப்பிட்டிருக்கிற சில ஸ்டாக் வந்து சிஎன்எக்ஸ் நிஃப்டியில் ஜி என்டர்டைன்மெண்ட். ஸோ ஜி என்டர்டைன்மெண்ட்டு தான் அன்றைக்கி கவனிக்க வேண்டிய முக்கிய பங்காக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ல நம்ம அதிக லெவலில் கவனம் செலுத்தலாம். ஸோ நாளைக்கு நம்ம வந்து ட்ரெண்டை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டாக்ஸ் நம்ம கையில் இருக்குது. ஸோ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணலாம். யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகி டவுனில் இருக்குது, யூரோப்பியன் மார்க்கெட் டவுனில் இருக்குது, ஏஷியன் மார்க்கெட் மிக்சட் மார்க்கெட்டாக இருக்குது. இந்த நிலை இப்படியே தொடர்ந்து நைட் வந்து யூஎஸ் மார்க்கெட்டும் யூரோப்பியன் மார்க்கெட்டும் டவுனில் க்ளோஸ் ஆகி நாளைக்கு காலையில் நம்ம ஓப்பன் ஆகிற ஏஷியன் மார்க்கெட்டில் இதோட இம்பாக்ட் இருந்தது அப்படின்னா நம்மளுடைய பங்குச்சந்தை நாளைக்கும் ஒரு டவுன் போக வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். பட் இருந்தாலும் நமக்கு வந்து ஓரளவு ப்ரெஷர்லாம் க்ளோஸ் ஆகி யூஎஸ் மார்க்கெட் வந்து ஒரு டவுனில் போயும் ஏஷியன் மார்க்கெட் நாளைக்கு பாசிட்டிவாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அதோட இம்பாக்ட் நம்ம பங்குச்சந்தையில் அதிக லெவலில் இருக்கலாம். ஸோ நாளைக்கு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா பிவோட் லெவல்ஸில் 11,550 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே போச்சுன்னா மார்க்கெட் டவுனில் போகலாம். 11,620 லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு பாசிட்டிவிட்டியை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம கமாடிட்டிஸ் எப்படி ட்ரேட் ஆகிட்ருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நேச்சுரல் கேஸோட இன்வென்ட்ரி வந்திருக்கும், அதையும் நம்ம செக் பண்ணலாம். ஸோ கமாடிட்டிஸை பொறுத்த வரைக்கும் இந்திய கமாடிட்டியில் சில்வர், கோல், க்ரூட் ஆயில், அலுமினியம், அதுக்கப்புறமா இதெல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. நேச்சுரல் கேஸ், காப்பர், நிக்கல், லெட், ஜிங்க் எல்லாம் நெகட்டிவாக இருக்குது. அதே மாதிரி கமாடிட்டிஸ் குளோபல் வைஸில் க்ரூட் ஆயில் அண்ட் பிரெண்ட் ஆயில் வந்து பாசிட்டிவாக இருக்குது, 61.90 அப்படிங்கிற லெவலில். ஸோ இது வந்து கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ நாளைக்கு தொடங்க போகிற மார்க்கெட்டுக்கு நம்ம பேசிக்காக கவனிக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்கள் எல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்ரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நன்றி அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. நாளைய ட்ரேடிங் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபிளாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள்.